அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சின்ன குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட்ற பெட்டிக்கடை பொரி உருண்டை தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரெண்டே பொருளை வச்சு ரொம்ப ஈஸியா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொரி உருண்டை செய்யறதுக்கு நான் 4 கப் பொரி எடுத்துக்கங்க. இப்போ இதுக்கு பாகு காய்ச்சி எடுத்துக்குவோம். 4 கப் பொரிக்கு 1 கப் வெல்லம் எடுத்துக்கங்க. இப்போ இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சி எடுத்துக்குவோம். இதுக்கு வெல்லம் கரஞ்சா மட்டும் போடுங்க, அது வரைக்கும் கலரிக்கோங்க. வெல்லம் நல்லவே கரஞ்சிட்டுங்க. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எதில் பொரி உருண்டை செய்ய போறோமோ அதுக்கு மாத்திக்குவோம். தூசு மண்ணி எதுவும் இல்லாம வடிக்கட்டுறதுக்காக தாங்க. இதுக்கு பதம் உண்டுங்க. பாகு நல்லா கெட்டியாகி வர்றது வரைக்கும் மிக்ஸ் பண்ணுவோம். பாகு நல்லவே திக்காயிருச்சுங்க. இப்ப இதை வந்து ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி வச்சு அதுல ஒரு 2 டிராப்ஸ் விட்டு பார்த்தாக்கி நல்ல பால் உருட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கணுங்க. அந்த ஸ்டேஜ் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி உருண்டை உருட்டுனாக்கி இப்படி பால் மாதிரி வரணுங்க. இப்படி ஒரு பாத்திரத்துல இப்படி போட்டு பாருங்க, சவுண்டு கேட்கும். இதுதாங்க பாகுவோட சரியான பதம். இப்ப இது கூட 1/4 ஸ்பூன் சுக்கு பொடி, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, இது சர்க்கரையோட பொடி பண்ணி வச்சிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்ச பொரியையும் சேர்த்துக்குவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கைவிடாம இப்படி கிளறுங்க. பாகு எல்லா பொரியிலையும் நல்லா கோட் ஆகுற மாதிரி இருக்கணும். அவ்வளவுதாங்க. இப்ப பொரி உருண்டை பிடிச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ண உடனே பிடிச்சிருங்க, கொஞ்சம் சூடோட இருக்கும் போதே, இல்லைன்னா உதிரி உதிரியா வந்துடும். பொரி நல்லா கொஞ்சம் சூடு இருக்கும் போதே கையில கொஞ்சம் நெய் அல்லது பச்சரிசி மாவை தடவி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சுக்கோங்க, சூப்பரா வந்துருங்க. இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற எல்லா பொரியையும் பிடிச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, பெட்டிக்கடை பொரி உருண்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் உருண்டை பிடிக்கும் போதே எங்க வீட்டு குட்டீஸ்கள் ரெண்டு தூக்கிட்டு ஓடிட்டாங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு. நீங்க இந்த பொரி உருண்டைய உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் ஒரு லைக் போடுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.